ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி சார்பாக நடைபெற்ற மாநாட்டில் ஒழுக்கமே சுதந்திரம் எனும் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான கிளைகளோடு சமூக நலன் சார்ந்த பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அதிகரித்து வரும் ஒழுக்க சீர்கேடுகளுக்கு எதிராக ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி அகில இந்திய அளவில் ஒழுக்கமே சுதந்திரம் என்னும் மைய கருத்தில் பரப்புரையை மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக கோவையிலும் அனைத்து சமய தலைவர்கள் ஒன்றிணையும் கருத்தரங்கங்கள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சார கூட்டங்கள், நோட்டீஸ் விநியோகம், இல்லங்களில் சந்திப்புகள், அரங்க கூட்டங்கள், தனிநபர் கவுன்சிலிங் வழங்குதல், மாபெரும் கண்காட்சிகள், பேரணி, மனித சங்கிலி, சமூக வலைதள பிரச்சாரம், பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு நிகழ்வுகள், ஆசிரியர்களுக்கான கலந்துரையாட பாடல்கள், உறுதிமொழி ஏற்பு நிகழ்வுகள் என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக மாநில அளவிலான மகளிர் மாநாடு கோவை போத்தனூர் பிவிஜி மஹாலில் நடைபெற்றது. ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் கோவை மாநகர தலைவர் உமர் பாரூக் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மத்திய மண்டல தலைவி சகோதரி கமருநிசா அனைவரையும் வரவேற்று பேசினார். விஷயங்கள் குறித்து, கள்ள உறவுகள் குறித்து, அதுபோன்று குடும்ப உறவு சார்ந்த விவகாரங்கள் குறித்து அவர்களிடத்தில் பேசப்போகும் பொழுது அவர்கள் ரொம்ப என்ன செஞ்சாங்க, வரவேற்றாங்க. இந்த நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால், யாராவது பூனைக்கு மணி கட்டுவார்களா என்று ஏங்கி கொண்டிருந்த மாதிரி என்ன செஞ்சிச்சு, எங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து என்ன செஞ்சு இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு பெருகுச்சு. நாங்கள் இந்த நாட்டிலே 5 கோடி மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போனோம். இதுதான் எங்களுடைய இலக்காக என்று செய்திருக்குது அகில இந்திய அளவில். அந்த அடிப்படையில் மாநிலத்திலும் நாங்கள் ஒரு இலக்கு வைத்து என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். 1 மாத காலம் இதனுடைய முழு பரப்புரையும் நாங்கள் என்ன செஞ்சோம், இங்கே பண்ணணும். அதாவது குடும்பத்தில் நடக்கின்ற ஹராஸ்மெண்ட் முதல் கொண்டு அவர்கள் ஒழுக்க கேட்டின் அடிப்படையில் பார்க்க போகும் பொழுது அவங்களுக்கே நம்ம அறிவுரை கூறின மாதிரி என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இது ஒரு இயக்கமாக மாறி செயல்படணுன்ற மாதிரியான ஒரு விருப்பத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து தெரிவித்தாங்க. அது மட்டும் அல்ல, நாட்டில் நடைபெறுகின்ற இந்த ஒழுக்க கேட்டிற்கு அரசு ஆதரவு கொடுக்கிறது என்பதை கூட அவர்கள் என்ன செய்தார்கள், எதிர்த்தார்கள். அங்கே எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அரசியல்வாதிகளெல்லாம் ஒன்று சேர்த்து இதற்கு எதிராக ஒரு பிரச்சாரம் செய்யுங்க, ஒழுக்க கேட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யுங்க, இந்த இதுகளில் நீங்கள் வந்து பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. இப்போ தான் நமக்கு புரிஞ்சிச்சு, ஒட்டுமொத்த சமூகமும் இந்த ஒழுக்க கேட்டினால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நமக்கு என்ன செஞ்சு தெரிஞ்சிச்சு. அது மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், நாங்கள் ஒழுக்கமே சுதந்திரங்கிற தலைப்பில் நாங்கள் வந்து உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து அறிவுரை சொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க ஏற்பாடு பண்ணாங்க. பேசப்போகும் பொழுது நல்ல வரவேற்பு, நல்ல கைதட்டல், நல்ல உணர்வுகளுடன் மாணவ மாணவிகள் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு மத்தியில் அவங்களுடைய விஷயத்தை பகிர்ந்து கொண்டாங்க. டீச்சர்கள், நாங்கள் மாணவர்களுக்கு சொல்ல முடியாததை எங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. மாணவர்கள், டீச்சர்கள்ட்ட நாங்கள் கேட்க முடியாததை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க என்கிற மாதிரி ரீதியில் வந்து என்ன செஞ்சாங்க, எங்கள்கிட்ட பேசுனாங்க. இது ஒரு துவக்கம்தான். இறைவன் நாடினால் இந்த துவக்கத்தை நாடு முழுவதும், குறிப்பாக நம் மாநிலம் முழுவதும் எல்லா தளத்திலும் கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக மது விளக்கு கொள்கையிலே நாங்கள் மிக உறுதியுடன் இருக்கிறோம். யார் இதற்கு எதிராக, மது விளக்குக்கு ஆதரவாக, மதுவுக்கு எதிராக, போதைக்கு எதிராக ஒன்று சேர்ந்தாலும் அதிலே ஜமாத்தே இஸ்லாமியும் ஆதரவுடன் ஆறுதலுடன் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து செயல்படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த ரீதியில் தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு நிறைவு விழாவை என்ன செஞ்சுருக்கிறோம், நாங்கள் இங்கே நடத்தியிருக்கிறோம். இங்கிருந்து செல்லக்கூடிய மக்களுக்கு சில டார்கெட் கொடுத்துருக்கிறோம், அவங்கள் அதையும் அவர்கள் செய்வார்கள். இது தொடர்ந்து செய்கின்ற ஒரு பரப்புரையாக நாங்கள் பார்க்குறோம். இந்த பரப்புரையில் நாங்கள் வந்து தெருமுனை கூட்டங்கள், அரங்கு கூட்டங்கள், மீடியா ஒர்க் ஷாப்பு, கண்காட்சி, அதே மாதிரி ஓவியங்கள், இது மாதிரி பல கல்ச்சுரல் நிகழ்ச்சிகளையும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், நடத்தி அனைத்து தரப்பினர்களையும் இதன் பக்கம் நாங்கள் கவனத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், தீர்த்திருக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய பேர் ஃபாத்திமா ஜலால். தமிழ்நாடு ஜமாத்தே இஸ்லாமியினுடைய தமிழ்நாடு செக்ரட்டரியாக, செயலாளராக, மகளிரணி செயலாளராக இருக்கிறேன்.
ஜமாத்தே இஸ்லாமியின் அகில இந்திய இயக்கம் கடந்த 77 வருடங்களாக இந்த மண்ணில் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு உன்னத செயலுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு அங்கமாக பல்வேறு தீமைகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தில் அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய இந்த பரப்புரை இந்த கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை இந்த பரப்புரையுடைய இந்த மைய கருத்தில் பரப்புரை அகில இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடைய தமிழ்நாட்டுடைய நிறைவு விழாவாக தான் இந்த மாநாட்டு இந்த கோவை மாநகரத்தில் இந்த நிறைவு விழாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டுடைய முக்கியமாக நோக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஒழுக்க சீர்கேடுகள் இன்னைக்கு சீரழிந்து போயிருக்கிறது. சிறு குழந்தைகளிலிருந்து பெரும் வயது முதிர்ந்தவர்கள் வரை பெண்களாகட்டும் இளைய தலைமுறையனாகட்டும் சீரழிதை போதைக்காக இன்னும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் அனாச்சாரங்கள் சீரழிவுகள் என்று பல்வேறு சீரழிவுக்கு அந்த மக்கள் ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இளைய தலைமுறையினரையும் இந்த மகளிர் அணியை மகளிர் மக்களை மகளிரையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துக்காக இந்த ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற இந்த மைய கருத்தில் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக பள்ளி மாணவ மாணவிகளுக்காக விழிப்புணர்வு நிகழ்வுகளும் இன்னும் வலைதளங்களுக்காக வலைதளங்களில் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடிய போக்கை பற்றி ஒரு விழிப்புணர்வு நாடகங்களையும் மற்றும் போட்டிகள் கட்டுரை போட்டி என பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். தெருமுனை பிரச்சாரங்கள் ஒவ்வொரு மனிதர்களாக சந்தித்து ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற அந்த சுதந்திர வேட்கையை மக்களுடைய உள்ளத்தில் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். குழுவாக கூட்டு ரீதியாக பல்வேறு விழிப்புணர்வுகளை நாம் இந்த மக்களிடத்தில் ஏற்றுவிடுகிறோம். ஒவ்வொரு தலைமுறையினருக்காக சிறு பருவத்தினருக்காக இன்னும் மாணவ பருவத்தினருக்காக இளம் தலைமுறையினருக்காக மக்களுக்காக பெண்களுக்காக ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் ஒழுக்கத்தை ஒழுக்க வாழ்வில் சீர்குலை ஒழுக்க வாழ்வில் வந்து உயர்ந்து நிற்பணும் என்கிறதுக்காக இந்த ஒழுக்கமே சுதந்திரம் அப்படிங்கிற இந்த பரப்புரையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது பெண்கள் நடத்தக்கூடிய ஒரு பரப்புரையாக இருந்தாலும் இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஒழுக்கம் என்பது ஆண் பெண் இருபாலாருக்கும் உண்டு அப்படிங்கிற அந்த மையக்கருத்தில் ஆண்களுக்கும் நாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். ஒழுக்க உயர்வுகள் வேண்டும், இன்னும் போதையில்லா சமுதாயம் வளர வேண்டும் என்று நாம் இந்த மாநாட்டின் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்காக அரசு அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறதுக்கு அதற்காக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். ஆனால் வெறும் போதையை மட்டும் போதை மொழிப்பை மட்டும் மட்டுவிட்டு நடத்திடக்கூடாது. மது இல்லாத ஒரு தமிழகமும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை தான் இந்த மாநாட்டு தீர்மானமாகவும் நாங்கள் அரசுக்கு தெரிவிக்கிறோம்.